கடைசியாக நம்ம வந்து அபிதாக்கும் வெஞ்சனாக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஒரு ஒம்பது எட்டோ ஒம்பது வகையான வித்தியாசம் சொல்லி போன கிளாஸில் நிறுத்தினோம் இப்போ வந்து லக்ஷனா மூலமாகவே உனக்கு வந்து ரசப்பிரதீதிங்கிறது வரட்டுமே எதுக்கு அதுக்கோசரம் வெஞ்சனாங்கிற ஒரு தனி வியாபாரத்தை ஒத்துக்கணுங்கிறது தான் இங்கே விஷயம் இப்போ சரியா இது அப்படியே படிச்சுட்டே போயிட்டு நான் சொல்லிண்டே போறேன் கேட்டுன்னு வாங்கோ முப்பத்தஞ்சாவது போதிகே லக்ஷணா அபிதே விரகாதபி லக்ஷணா ந போதிகா இஷா அப்படின்னு முப்பத்தாறாவது காரிக்க அது இதோட சேர்த்துக்கணும் வந்து லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிராக் அசத்வாத் போதிகே லக்ஷணா அபிதே பிராக்கு பிராக்குன்னா முன்னாடின்னு அர்த்தம் எதுக்கு முன்னாடி அப்படின்னா ரசானு ஸ்வானுபூதிக்கு முன்னாடி ரசானுபூதி இல்லை சுவானுபூதிக்கு முன்னாடி ரசாதேகே ரசங் பாவங்கள் இவைகளினுடைய அசத்வாத்து இல்லாத காரணத்தினால் லக்ஷணா அபிதே லக்ஷனா மற்றும் அபிதா என்கிற இரண்டு வியாபாரமும் நோ போதிக்கே ரசத்தை போதனை செய்யாது ரசத்துக்கு அர்த்தத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இன் ஜென்ரல் லக்ஷனா அபிதா வியாபாரம் இதெல்லாம் வந்து இஸ் இஸ் ப்ரூவ்டு பை பிரமாணம் லைக் பிரத்யக்ஷ பிரமாணம் மாதிரி கட்டம் அப்படின்னு ஒரு சப்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோ அந்த கட்டத்தை நம்ம கண்ணால பார்க்குறோம் அபிதா வியாபாரம் மூலமாக கம்பு கிரீவாதி மது அப்படிங்கிற ஒரு சித்த பதார்த்தம் போதையதி அதே மாதிரி லக்ஷணா கங்காயாம் கோஷகா இத்தி ஸ்தலே கங்கா சப்தம் அந்த கங்காங்கிறத நம்ம பார்க்குறோம் பிரத்யக்ஷமாகவே அது மாதிரி தீரமும் நம்ம கண்ணால பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி அபிதா லக்ஷணா இது ரெண்டுமே வந்து பிரத்யக்ஷம் பார்த்துட்டும் அந்த பிரமாணத்து மூலமா சித்திக்கிறது ஆனால் இந்த ரசம்ங்கிறது இருக்கே அது வந்து இட்ஸ் அ செல்ஃப் ரியலைசேஷன் இட்ஸ் அன் இட்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி அதனுடைய இரு இருப்புதல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கே சான்ஸ் கிடையாத காரணத்தினால் லக்ஷணாவும் அபிதாவும் அந்த ரசத்தை சொல்கிறதுக்கு அவைகளுக்கு தகுதி இல்லை ஏன்னா அபிதா மூலமா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அபிதா வியாபாரம் மூலமா ஒன்னுத்த சொல்லணும்னா அதை முதல்ல நம்ம பிரத்யமா பார்த்துடுறோம் கடம்ங்கிறது இது இந்த கட சப்தம்ங்கிறது கம்பு கிரீவாதி மது கட்டப்பத கட்டா கட்டசப்தம்ங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி அப்படியே தான் ஆனா ரசம்ங்கிறத நீ ஒன்றும் கண்ணால பார்க்கறது இல்லையே ரசம்ங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இருக்கிற பட்சத்துல அதை போதிக்கிறதுக்கு இந்த லக்ஷணாக்கும் சரி அபிதாக்கும் சரி சாமர்த்தியம் கிடையாது கிஞ்ச மேலும் முக்கியார்த்த பாதசிய விரகாதபி லக்ஷனா மேலும் இந்த ப்ரெசண்ட் கான்டெக்டில் முக்கியார்த்த பாதசிய வஞ்சனா ஸ்தலத்தில் எங்கே ஒரு முக்கியார்த்த பாதமும் கிடையாது புரியுறதா அதனால் நீ லக்ஷனா மூலமாக அதை சொல்லவும் முடியாது ந போதிகா அப்படிங்கிற அந்த கீழே இருக்கிற பத வார்த்தை வந்து இந்த ஸ்லோகத்தோடு சேர்த்துக்கணும் இந்த வருஷோடு சேர்த்துக்கணும் முக்கியார்த்த பாதசிய விரகாதபி லக்ஷனா ந போதிகா வியஞ்சனாஸ்தலங்களில் முக்கியார்த்த பாதங்கிறது கிடையாது விரகாது இல்லாத காரணத்தினால் லக்ஷணான போதிகா லக்ஷணாங்கிறது அங்கே அப்ளை ஆகாது புரியுறதா கிளியராக இருக்கா உங்களுக்கு ಸರಿ ಸೊ ಪ್ರಾದಸತ್ವಾತ್ ರಸಾದೇಹೆ ನೋಬೋಧಿಗೆ ಬೋಧಿಕೆ ಅಭಿದೆ ಲಕ್ಷಣ ಅಭಿದೆ ರಸಾದೇಹೆ ಪ್ರಾಗಸತ್ವಾತ್ ನಹ ಬೋಧಿಕೆ போதனை செய்யாது எது லட்சணாவும் அபிதாவும் விரகாதபி லக்ஷணான போதிகா மேலும் வெஞ்சனா ஸ்தலங்களில் முக்கியார்த்தத்துக்கு பாதம்ங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது அந்த அது விரகாது அந்த பாதம்ங்கிறது இல்லாத காரணத்தினால் லக்ஷணான போதிக்கே லக்ஷணாங்கிறது அங்க அதை சொல்லாது சரியா இது முப்பத்தாறாவது காரிக்க முடிஞ்சுடுத்து மேலும் முப்பத்தேழாவது காரிக்கல என்ன சொல்றார் இதே தான் சொல்றார் நகி கோபி ரசனாத் அதி லக்ஷனா அபிதே போதையே தாம் கோபி ரசனாத்மக வியாபாராத்மக வியாபாரங்கிறது என்னன்னா ரசனாத்மகிறது என்ன அப்படின்னா சமத் சமத்மக்கிர்த்தோம் இந்த சமத்காரம் கலந்த ஒரு அனுபவ விசேஷத்திலேருந்து பின்னகா பித்தக்கு டிஃப்ரெண்ட்டாக உள்ள வேறுபட்ட பதார்த்தத்தை ரசாதி பத ரசம் பாவாதி பதங்கள் சொல்வதற்கு கோபி ஏதோ ஒரு பதார்த்தக பதத்தினுடைய விஷயமானது ஏதோ ஒரு பிரமாண சித்தக பிரமாணத்தினால் சித்திக்கக்கூடியது நகி அஸ்தி இல்லை அப்படி இருந்தாதான் எம் எந்த பதார்த்தத்தை இமே இந்த லக்ஷணா மற்றும் அபிதா போதையை தாம் போதிக்கட்டும் அதனால் ஸ்வசனாத்மக வியாபாராத்து பின்னக ரசாதி பத் பிரதிபாதிய பதார்த்த பிரமாண சித்த ந ந அஸ்தின்னு படிச்சுக்கணும் புரியுறதா ரசனாத்மக வியாபாராத்துமக வியாபாராத்து வியாபாராத்து பின்னமாக இருக்கிற ஏதோ ஒரு ரசாதி பத பிரதிபாத்தியக பதார்த்தக பிரமாண சித்தகா ஏதோ ஒரு பதார்த்தம் பிரமாணத்தினால் ஃபார் எக்ஸாம்பிள் பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால் சித்தமாக இருந்ததுன்னா உனக்கு அபிதாவும் லக்ஷனாவும் அந்த அபிதா லக்ஷனா மூலமாக அந்த ரசப்பிரதீத்தி வரலாம் ஆனால் அந்த ரசனாத்மக வியாபாராத்து பின்னக சமத்கார யுக்தமாக இருக்கிற வியாபாரத்திலிருந்து பின்னமான ஒரு ரசாத ரசாதி பத பிரதிபாத்திய பதார்த்தங்கிறதே கிடையாது பிரமாண சித்தம் கிடையாது அது இல்லாததுனால லக்ஷனாவும் அபிதாவும் இந்த ரசத்தை சொல்ல முடியாது எம் எம்னா எந்த பதார்த்தத்தை இமே இந்த இந்த இரண்டும் இரண்டும் அபிதா அபிதே போத அதாவது அந்த வர்சில் இருக்கிற ஃபஸ்ட் சென்டென்ஸே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையா ஓகே மேலும் முப்பத்தெட்டாவது காரிக்க கிம்ச்ச எத்த கங்காயாம் கோஷ இபாத்தப்தார்த்தானாம் புபூஷன் ஏவ அன்வய அனுபபத்தியா பாத்தியதே அத்ரைவகி லக்ஷணாயாக பிரவேச அப்போ வந்து எந்த கோட்டியில் உனக்கு வந்து லக்ஷணாடைய பிரவேசமானது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா எத்தனை எங்கு எத்தனைனா எஸ்மின் வாக்கிய எந்த ஒரு வாக்கியத்தில் கங்காயாம் கோஷ இது உபாத்த சப்தார் உபாத்த சப்தம்னா சொல்லப்பட்ட வார்த்தைகள்னு அர்த்தம் சப் உபாத்த சப்தார்த்தானாம் சொல்லப்பட்ட சப்தங்களினுடைய புபூஷன்னு ஏவ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே அப்படின்னா அந்த கங்காயாம் கோஷகங்கறத சொல்றார் அந்த அந்த சொல்லப்பட்ட சப்தத்துக்கு அங்க வந்து ஒரு அன்வய அனுபபத்தி வருது அனு அன்வய அனுபபத்தியா பாத்தியதே தத்தைவி லக்ஷணாயாக பிரவேஷா அந்த அன்வயம் வராத காரணத்தினால் பாத்தியதே எங்கு பாதிக்கப்படுகிறதோ அன்வயமானது எங்கு பாதிக்கப்படுகிறதோ அங்கேயே தான் லக்ஷனாயாக பிரவேசகா லக்ஷணாக்கு உள்ள நுழையறதுக்கு பிரசக்தி இருக்கு புரியுறதா சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு இ இந்த இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம்னு ஒரு 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 ஆசை இருக்கு இல்லையா அங்கே வந்து கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல அந்த சொல்லப்பட்ட சப்தங்களினுடைய அந்த பிரசக்தி அன்வய பிரசக்தி இல்லை என்ன ஆனால் அந்த அன்வய பிரசக்தி வரணும் அதுதான் நமக்கு ஒரு புபூ புபூஷன் ஏவ அப்படின்னா அந்த ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையில் அந்த அன்வய அனுப்பு பற்றி அந்த வார்த்தைகளுக்கு கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல வராததுனாலயே அந்த அந்த இடத்துல தான் உனக்கு லக்ஷணாயாக பிரவேஷக நீ சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கிடையாது ஸோ ஒன்று வந்து பிரமாண சித்தமாக இருக்கணும் அப்போ தான் வந்து லக்ஷணா இன்னொன்று வந்து அந்த அன்வய அனுப்பு பத்திங்கிறது அந்த சென்டென்ஸில் இருக்கணும் இல்லைனா அந்த இடத்துல லக்ஷணம் அப்ளை ஆகாது சரியா இருக்கா நெக்ஸ்ட்டு ஸ்லோகம் நெக்ஸ்ட்டு வந்து எதுக்தம் நியாய குசுமாஞ்சலௌ உதய உதயநாச்சாரியை அன்வய அன்வய்வய் அன அனாங்ஷம் ந வாக்கியம் ஹி அந்நியட்சதி பதார்த்த அன்வய வைதுர்யாத்து அது ஆக்ஷிப்தேன சங்கதி சோ எது உக்தம் என்னது சொல்லப்பட்டது யாரால நியாய குசுமாஞ்சலோ உதயநாச்சாரியி உதயனாச்சாரியர் நியாய குசுமாஞ்சலிங்கிற ஒரு புக்கில் வந்து சொல்லிருக்கார் என்ன சொல்லிருக்கார் இதேதான் சொல்லிருக்கார் ஸ்ருத அன்வையாது ஸ்ருதானாம் பதானாம் அன்வையாது கேட்கப்பட்ட பதங்களுடைய அன்வயம் ஆகுவதினால் அனாகாங்கம் அனாகாங்ஷங்கிறது ஆகாங்ஷா ரஹிதம் இன்னொன்று இன்னொரு அர்த்தத்திற்கு ஆகாங்ஷா இல்லாத காரணத்தினால் வாக்கியம் சென்டென்ஸ் ஆனது அந்நது இன்னொரு அர்த்தத்தை ந இச்சதி அர்த்தம் அனாகாங்ஷம் வாக்கியம் இச்சதி அப்படிங்கிற இடத்துல ஸ்ருதான்வையாது கேட்கப்பட்ட பதங்களினுடைய அன்வயத்தினால் அன்வயம் ஆகுவதினால் அனாகாங்ஷம் அங்க ஒரு ஆகாங்ஷா இல்லாம இல்லை புரியுறதா ஆகாங்ஷா ஆகாங்ஷா இல்லாமல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே ஏற்கனவே அந்த ரெண்டு பதத்துக்கும் அன்வயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அனாகாங்ஷம் அனாகாங்ஷம் அப்படின்னா ஆகாங்ஷா ரஹிதம் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தத்திற்கு ஆகாங்ஷா இல்லாத காரணத்தினால் வாக்கியம் அந்த வாக்கியத்தில் அந்த சென்டென்ஸில் அந்நியது இன்னொரு அர்த்தத்தை ந இச்சதி ந காங்ஷதி புரியுறதா அதே சமயத்தில் பதார்த்த அன்வய வைது தது ஆக்ஷிப்தேன சங்கதி அதாவது லக்ஷனா வந்து எங்க உபயோகப்படுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் புரியுறதா பதார்த்த அன்வய வைதுயாத்து பதார்த்தானாம் அன்வய வைதுர்யம்னு அசம்பவம் எந்த இடங்களில் பதங்களினுடைய அன்வயமானது சம்பவ சம்பவிக்கலையோ பதார்த்தானாம் அன்வய அசம்பாது பதார்த்த அன்வய வைதுயாத்துனா பதார்த்தானாம் அன்வய அசம்பாது தது ஆக்ஷிப்தேன தேன முக்கியார்த்தேன ஆக்ஷிப்தா ஸோ இப்போ கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல கங்காக்கு நமக்கு அர்த்தம் கிடைக்காம இல்லை கங்காவுக்கு நமக்கு பிரவாக ரூபமான ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம் பட் கங்காயாம் கோஷக அப்படிங்கிற இடத்துல அந்த கங்கையில் குடிசைங்கிற ரெண்டு வா ரெண்டு சப்தம் சேரும் போது ஒரு வாக்கியமா ஆகும்போது அந்த இடத்துல அது ரெண்டுக்கும் ஒரு அன்வய அனுப்பத்தி இருக்கிற காரணத்தினால அன்வயம் இல்லாத காரணத்தினால் தான் நமக்கு வந்து ஒரு தீரங்கிற அந்த கங்கா சம்பந்தமான ஒரு இடத்துக்கு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் ததாக்சிப்தேன தேன முக்கியார்த்தேன ஆக்ஷிப்தகனா இங்க முக்கியார்த்தம்ங்கிறது எது கங்கா அந்த அந்த முக்கியார்த்தத்துக்கு அந்த முக்கியார்த்தேன ஆக்ஷிப்தக அந்த முக்கியார்த்தத்தோடு சம்பந்தம் உள்ள ஒரு அன்வய உபபத்தியர்த்தம் பிரத்யாயித்தக அன்வயம் வருவதற்காக என்ன ஒரு அர்த்தமோ அந்த அர்த்தமானது தேன அதனால் சங்கதிகி சங்கத்திகினா அன்வயம்னு அர்த்தம் அன்வயமானது கிடைக்கிறது அன் ஸோ அன்வய அனுபபத்தி ஸ்தலே ஏவ லக்ஷணா ந தூ இதர ஸ்தலே புரியுறதா கிளியரா இருக்கா ஸோ பதார்த்த அன்வய வைதூரியம்னாலே என்னன்னா பதார்த் ப பதங்களுடைய அர்த்த அன்வயத்துக்கு வைதுர்யம் ஒரு சம்பவம் அசம்பவம் இருக்கு சம்பவம் இல்லாத காரணத்தினால் அந்த ததாக்ஷிப்தேனங்கிறது என்னன்னா தேன முக்கியார்த்தேன ஆக்ஷிப்தான் அர்த்தம் தேன முக்கியார்த்தம்ங்கிறது என்னது இங்க முக்கிய கங்கா அந்த கங்கா சம்பந்தமான தீர பிரதித்தி தீர பிரதி அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது சங்கதிகீன அன்வயம் அர்த்தம் சரியா சோ எந்த இடத்துல ரெண்டு பதத்துக்கு உண்டான ஒரு அன்வயம் சரியா சித்திக்கலையோ அமையலையோ அந்த தான் லக்ஷணம் மற்ற இடத்துலலாம் கிடையாது அப்படிங்கிறத உதயநாச்சாரியர் அவரோட நியாய குசுமாஞ்சலிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல இந்த ஸ்லோகத்தை போட்டிருக்காருன்னு நம்ம சாகித்ய தர்ப்பணக்காரர் எடுத்து போட்டிருக்கார் கிளியரா இருக்கா இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன புனக சூன்யம் வாசகிரகம் இத்தியாதம் முக்கியார்த்தவாதக சரி இப்ப வந்து சூன்யம் வாசகிரகம்ங்கிற ஸ்லோகம் நான் அந்த ஸ்லோகத்து இன் டீப் போல அது வந்து வெஞ்சனா சொல்ற ஒரு ஸ்லோகம் அந்த இடத்துல முக்கியார்த்த பாதம் இல்லாததுனால முக்கியார்த்த பாதம்ங்கிறது கிடையாதுங்கிற காரணத்தினால் அங்க வந்து லக்ஷனா இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிடுறார் நான் அது ஐம் நாட் கோயிங் டீப் இன் டு தட் ஸ்லோகம் நெக்ஸ்ட் காரிக்கை வந்து நாற்பத்தோராவது காரிக்க எதீச்ச கங்காயாங்கோஷ இத்தியாத பிரயோஜனம் லட்சியம் சாத்து தீரசிய முக்கியார்த்தத்துவம் பாதித்தத்துவம் சாது இங்க வந்து ஒரு ஆக்ஷேபம் இங்க வந்து ஒரு கொஸ்டின் என்ன என்ன சொல்றார் அப்படின்னா வெஞ்சனா வியாபாரத்தை நீ வந்து ரசத்தை போதிக்கிறது வெஞ்சனா மாலம் மூலமா தான் முடியும் அபிதா லக்ஷனா அது பண்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாதுங்கிறது இத்தனை நேரமாக சொல்லியாச்சு போன ஜாஸ்தியும் நம்ம அபிதா அபிதாவும் வெஞ்சனாவும் எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம் இப்போ வந்து லட்சணா ஸ்தலத்துல லட்சணாவானது எந்த எந்த காண்டெக்ஸ்டில் உபயோகிக்கப்படுத்தப்படும் அப்படிங்கிறத போன நியாய குசுமாஞ்சலி டெக்ஸ்ட் வரைக்கும் பார்த்தோம் இப்போ இந்த ஆக்ஷேபம் என்ன அப்படின்னா வெஞ்சனாவை வந்து ரசத்தை நிரூபிக்கிறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கும் எதுக்கு வந்து இந்த லக்ஷனால் இந்த பிரயோஜனம்னு ஒன்று சொல்கிறியே கங்காயாம் கோஷக கங்காங்கிற முக்கியார்த்தத்துக்கு பாதம் வந்து தீரார்த்த பிரதீதி வருது அதுக்கப்புறம் நீ வந்து கங்கா பதத்துக்கு அங்க கங்கா பதத்துல தான் நீ பிரயோஜனம் சொல்ற சைத்திய பாவனத்வாதி ஏன் வந்து கங்காயாம் கோஷக ஏன் வந்து கங்கா தீரே கோஷகன்னு சொல்லிட்டு ஏன் வந்து கங்காயாம் கோஷன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் உத்திஷ கங்கையில் குடிச அப்படின்னா அங்க கங்கைக்கு உண்டான அந்த சீத்தத்துவம் சைத்தியம் அப்புறம் அந்த புண்ணியத்தன்மை எல்லாம் வந்து அந்த கோஷத்துக்கும் வருங்கிறதுனால ஒரு பிரயோஜனம் அங்க சொல்றார் அந்த பிரயோஜனத்தையும் நீ வந்து லட்சணா மூலமாகவே சொல்லிட்டு போயேன் அந்த பிரயோஜனத்து பிரயோஜனத்துக்கு நீ வெஞ்சனாவை ஒத்துக்கணும் ரசம் பிரதீதிக்கு நீ வெஞ்சனாவை ஒத்துக்கோ எனக்கு ஒரு பாதரேஷனும் இல்லை ஆனால் இங்க கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல பிரயோஜனம் சொல்றதுக்காக எதுக்கு வந்து நீ வெஞ்சனா வியாபாரத்தை ஒத்துக்கணும் அந்த பிரயோஜனத்தையும் நீ லக்ஷனா மூலமாகவே சொல்லிட்டு போயேன் அந்த முக்கியார்த்தமாக மூலமாக ஒரு தீரம் கிடைக்கிறது இல்லை அந்த தீரத்துக்கும் ஒரு பாதம் சொல்லி நீ வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பிரயோஜனம் சொல்லிட்டு போயேன் லக்ஷனா மூலமாகவே நீ வந்து இதுக்குன்னு வெஞ்சனா வியாபாரம் ஏன் ஒத்துக்கிறாங்கிறது தான் ஆக்ஷேபம் புரியுறதா உங்களுக்கு கொஸ்டின் புரியுறதா இங்க அதுக்கு வந்து என்ன அப்படின்னா எதிச்ச கங்காயாம் கோஷ இத்தியாதவ் பிரயோஜனம் லட்சியம் சாது தீரஸிய முக்கியார்த்தத்துவம் பாதித்தத்துவம் சாது எதிச்ச இஃப் கங்காயாம் கோஷ இத்தியாதோஷ என்ற இந்த வாக்கியங்களில் பிரயோஜனம் பிரயோஜனம் லக்ஷியம் சாத்து லட்சியம் சாத்துனா லட்சணா மூலமாக லக்ஷியார்த்தேன ஞானம் சாத்துன்னு அர்த்தம் புரியுறதா லட்சியம் சாத்து அப்படின்னா லக்ஷணாமூலமாவே அந்த சீதத்துவ பாவனத்துவம் தெரிஞ்சது அப்படின்னா தீரஸ்ய முக்கியார்த்தத்துவம் பாதித்தத்துவம் சாத்து ஸோ அந்த 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 கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல லக்ஷணா மூலமாகவே உனக்கு சைத்யபாவனம்ங்கிற ஒரு பிரயோஜனம் தெரியணும் தெரியட்டும் தீரத்துக்கு ஒரு முக்கியார்த்த தீரங்கிற ஒரு முக்கியார்த்தத்துக்கு பாதகம் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு இந்த சென்டென்ஸோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு மேலே மேலே நான் சொல்லிட்டு வரேன் சி இங்கே வந்து கங்காயாம் கோஷகா அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் அந்த ஒரு வாக்கியத்துல கங்கா பிரவாகே கோஷஹ என்கிற ஒரு சங்கேதார்த்தம் கிடைக்கிறது நமக்கு கங்கா கங்காயாம் கோஷகங்கிற இடத்துல கங்கா பதத்துக்கு அர்த்தம் கிடைக்காமலேயோ கோஷ பதத்துக்கு அர்த்தம் கிடைக்காமலையோ இல்லை நமக்கு ஒரு சங்கேதிதார்த்தம் இருக்குது கங்கா பிரவாகே கோஷகங்கிற ஒரு சங்கேதிதார்த்தம் இருக்கு ஆனால் பிரவாகே கோஷகங்கிற இடத்துல உனக்கு வந்து அன்பைய அனுபவத்தி வராத காரணம் வரதுனால அன்வயம் வராத காரணத்தினால் லட்சணையா தீரார்த்த பிரதீதி வருது இதுதான் இங்க விஷயம் இல்லையா மேலும் கங்கா சப்தசியவ லக்ஷணையா நீ சொல்லணும்னா அதுவும் முடியாது இன்னொன்னு என்னன்னா கங்கா பதசிய முக்கியார்த்தம் வந்து உனக்கு என்னது முக்கியார்த்தம் வந்து உனக்கு தீரம் கிடையாது முக்கியார்த்தம் வந்து உனக்கு பிரவாகம் அமுக்கியார்த்தம் தான் தீரம் உங்களுக்கு நீங்க காவிய பிரகாசத்துல படிச்சிருந்தேனா அந்த முக்கியார்த்த தத்யோகே ரூடித்தோ அத்த ஒரு காரிகை வருது இல்லையா அதுல கீழே வந்து முக்கியன அமுக்கியார்த்த லக்ஷியதே அப்படின்னு ஒரு இடம் வருது அது அதில் தான் சொல்றார் முக்கிய முக்கியன அர்த்தேன அமுக்கியார்த்த போதிதா பவதி ஸோ கங்காயாம் கோஷாங்கிற இடத்துல முக்கியார்த்தங்கிறது என்னது உனக்கு தீரம் கிடையாது முக்கியார்த்தங்கிறது பிரவாகம் அந்த பிரவாகே கோஷ அப்படிங்கிற இடத்துல பிரவாகே கோஷசிய பிரசக்தி நாஸ்திங்கிற மாதிரி வந்து அங்க அந்த பிரவாகம்ங்கிற ஒரு முக்கியார்த்தத்துக்கு பாதகம் வந்து உனக்கு தீரங்கிற அமுக்கியார்த்தசிய போதாக பவதி கிளியரா இருக்கா அதே மாதிரி நீ கர்மணி குஷலகான்னு எடுத்துட்டாலும் குஷலகா அப்படிங்கிற இடத்துல கர்மணி குஷலகாங்கிற இடத்துல முக்கிய அர்த்தம்ங்கிறது என்னது குஷ அவன் வந்து குஷக்கிராகி அது இது வந்து கிராஸை எடுத்து கட் பண்ணுறவன் அதில் வந்து அவன் எக்ஸ்பர்ட்டுங்கிற அர்த்தம்தான் முக்கிய அர்த்தம் பட் அந்த இடத்துல கருமணி குஷலகா அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் வேலையில் சிறந்தவன்கிற ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது உனக்கு அங்கே அமுக்கியார்த்தம்ங்கிறது தக்ஷங்கிறது தக்ஷசிய போதகா கிடைக்கிறது தக்ஷகாங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது ஸோ ஆக மொத்தம் கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல பிரவாகம் தான் உனக்கு முக்கிய அர்த்தம் உனக்கு வந்து அமுக்கிய அர்த்தம் தீரம் அந்த முக்கியார்த்தத்துக்கு பாதம் வரதுனால அமுக்கியமான ஒரு அர்த்தம் உனக்கு என்ன கிடைக்கிறதுன்னா தீரம் ஸோ வந்து நீ வந்து இந்த இடத்துல கங்காயாம் கோஷகா இத்தியாதோ பிரயோஜனம் லட்சியம் சாது தீரசிய முக்கியார்த்தத்துவம் பாதித்தத்துவம் சியாது அப்படின்னு சொன்னேன்னா அது எனக்கு தான் நல்லதுங்கிறார் எப்படி அப்படின்னா கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல லக்ஷா மூலமாவே பிரயோஜனம் சித்திக்கட்டும் தீரம் தீரங்கிற ஒரு முக்கியார்த்தத்துக்கு அர்த்தத்துக்கு பாதகம் வந்து அந்த அந்த தீரம் ரூபமாகவே லக்ஷணையா எனக்கு வந்து அஹ் பிரயோஜனமான பிரயோஜனமான சைத்ய பாவனம் வரட்டும் அப்படின்னா அது வரத்துக்கு சான்ஸே கிடையாது தீரசிய முக்கியார்த்தத்துவம் பாதித்தத்துவம் சாத்து நீ பாரு அதுவே எனக்கு பெஸ்ட் எனக்கு வந்து ம மயா அபில அபிலஷித்தம் எதுன்னா அதுதான் ஏன் அப்படின்னா தீரத்துக்கு ஆக்சுவலி பார்த்தேன்னா அது முக்கியார்த்தமே கிடையாது தீரம் இஸ் நாட் அ அர்த்தம் ஹியர் ஸோ அதுக்கு பாதனை தானே இருந்தால் இருந்தாதான் அதுக்கு வந்து ஒரு ஒரு பாதம் வரப்போறது தீரங்கிற ஒரு முக்கியார்த்தமே கிடையாதுங்கிறார் புரியுதுதான் உங்களுக்கு தீரபதிய நைவ அர்த்தத்துவம் அத்த தீரபத கேவலம் அமுக்கியார்த்தத்துவம் அதனால கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல நீ பிரயோஜனமும் லக்ஷனா மூலமா சொல்ற அப்படின்னா தீரத்த முக்கியார்த்த தீரங்கிற ஒரு முக்கியார்த்தத்துக்கு பாதகம் வந்து நீ அங்க பிரயோஜனம் சொல்லு அப்படிங்கிறான் அவன் என்ன பொறுத்தவரையில் தீரமே முக்கியார்த்தம் கிடையாது முக்கியார்த்திய முக்கியார்த்தத்துவம் பாதித்தமே தான் ஏன்னா வந்து தீரம் இஸ் நாட் த முக்கிய அர்த்தம் ஃபார் கங்காயாம் கோஷா இட் இஸ் த அமுக்கியார்த்தம் அதுக்குதான் அந்த காவிய பிரகாஷம் முக்கிய அமுக்கியார்த்த லட்சியத்தைங்கிற இடத்துல முக்கியமான இந்த பிரவாகார்த்த அமுக்கியமான தீரார்த்தம் லக்ஷ்யத்தை சோ அதனால நீ வந்து தீரச முக்கியார்த்தத்துவம் பாதித்தத்துவம் சாத்துனா ததேவ மயாபி அபில அபிலஷித்தம்ங்கிற அதுதான் எனக்கும் ஏன்னா கங்கா பதத்துக்கு தீரத்துல சங்கேதம் கிடையாது பிரவாகத்துல தான் ஸோ பிரவாகம் தான் முக்கியார்த்தம் அந்த பிரவாகத்துக்கு அங்க அந்த முக்கியார்த்தம் அங்க பிரசக்தி இல்லாததுனால அந்த முக்கியார்த்த சம்பந்தமான அமுக்கியார்த்தம் எனக்கு தீரம் கிடைக்கிறது தவிர தீரங்கிறது இஸ் நெவர் முக்கியார்த்தம் அதுக்கு ஆல்வேஸ் பாதனம் தான் முக்கியார்த்த ரூபேன பாதகம் நீ சொல்ற வந்து பிரவாகம் பிரசக்தி இல்லை அந்த முக்கியம் அர்த்தம் பாத பாதகமாகதுங்கிற சென்ட் சென்ஸில் கிடையாது தீரத்துக்கு முக்கியார்த்தமாக இருக்கிற தன்மையே கிடையாதுங்கிறான் அடுத்த காரிக்கையில் என்ன சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டாவது அறிக்கையில காரிக்கையில் தஸ்யாபிச்ச லட்சியத்தையா பிரயோஜனானந்தரம் தஸ்யாபி பிரயோஜனானந்தரம் இது அனவஸ்தா ஆபாத்த ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் வந்து தஸ்யாப்பி அந்த சைத்திய பாவனத்வாதி பிரயோஜன லக்ஷியதையா லக்ஷணையா போதே பிரயோஜனானந்தரம் இன்னொரு பிரயோஜனம் சொல்ல வேண்டி வரும் அதுக்கு இன்னொரு பிரயோஜனம் சொல்ல வேண்டி வரும் அதுக்கப்புறம் ஒரு அனவஸ்தா தோஷமானது போயிடும் பிரயோ அந்த அந்த தீரத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் சம்பந்தம் இல்லை கங்காக்கும் பிரயோஜனத்துக்கும் தான் சம்பந்தம் புரியுதா ஸோ தஸ்யாபிச்ச லட்சியத்தையா அப்படின்னா அந்த பிரயோஜனத்தையும் நான் லக்ஷணா மூலமா சொன்னேன்னா அப்புறம் தீரத்துக்கு ஒரு முக்கியார்த்தம் பாதம் வந்து அங்க ஒரு பிரயோஜனம் சொல்லணும் அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு பிரயோஜனம் சொல்லணும் அதுக்கு இன்னொரு பிரயோஜனம் சொல்லணும்னு போயிண்டே இருக்கும் அது அனவஸ்தா கொண்டு விட்டுடும் ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்றார் அப்படின்னா பாயிண்ட் ஒன் என்ன அப்படின்னா தட்ட ந கங்காபத முக்கியார்த்தா நம்பர் ஒன் அத்த தட்டசிய ந அன்வய பாதகா தட்டத்துக்கு ஒரு அன்வய பாதமும் கிடையாது இங்கே முக்கியார்த்த பாதம் வந்துட்டு பிரவாகத்துக்கு பாதம் வந்து அது மூலமாக தீர பிரதீதி வந்துது அதோட ஓவர் பிரயோஜனம் நம்ம கங்காவை உத்திஷ்டி தான் பிரயோஜனம் சொல்கிறோமே தவிர தீரத்தை உத்தே உத்தேசியம் வச்சுட்டு சொல்லலை அதனால் தீர ந கங்கா பதசிய முக்கியார்த்தா அத்த தீரஸ்ய ந அன்வய பாத நம்பர் ஒன் நம்பர் டூ கங்கா சப்தார்த்த பூத்தசிய தட்டசிய ந சைத்திய பாவனத்வாதீனா சக சம்பந்தம் கங்கா சப்தத்துக்கு சம்பந்தமாக இருக்கிற தீரத்துக்கும் இந்த சைத்திய பாவனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சைத்திய பாவனம் எதோட சம்பந்திச்சுருக்கு கங்கா புதத்தோட இது பாயிண்ட் டூ மூணாவது என்ன அப்படின்னா சைத்யாதிக்கம் கங்காத்வேனைவ நது தட்டத்வேன அதுதான் அதே பாயிண்ட் சேம் பாயிண்ட் ஃபோர்த்து வந்து என்னன்னா தட்டே லக்ஷணையா பிரயோஜன முக்தே பிரயோஜனசியாபி பிரயோஜனம் இது அனவஸ்தா தோஷ புரியுிறதா தட்டத்தில் வந்து நீ லக்ஷணையா பிரயோஜனம் சொல்லிட்டேன்னா அப்புறம் அந்த பிரயோஜனத்துக்கு ஒரு பாதம் வந்து இன்னொரு பிரயோஜனம்னு போயிட்டே இருக்கும் அனவஸ்தா தோஷ மோரவர் கங்கா சப்தமானது எப்படி தனக்கு சம்பந்தமாக இருக்கிற ஒரு தீர தீரப்பிரதீத்திய கொடுக்கறதோ அதே மாதிரி பிரயோஜனா பிரதிபாதனாய ந அசமர்த்தக அப்பி தூ சமர்த்தக ஏவ அந்த கங்காபதமே அந்த பிரயோஜனத்தை கொடுத்துட்டு போகுது நீ இதுக்குன்னு இந்த லக்ஷணாவை இன்க்ளூட் பண்ண வேண்டாம் புரியறதா க்ளேதா இருக்கா காவி பிரகாஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷம் ந முக்கியம் நாபி அத்திர பாதகன்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தியலா அதுக்கு கீழே வந்து இருக்கிறத தான் இப்போ நான் அப்படியே சொன்னேன் ம் பிரயோஜனே லக்ஷே கிச்சித்து பிரயோஜனம் அப்படி பிரயோஜனம் நாபி கங்கா சப்தம் தட்டமிவ பிரயோஜனம் பிரதிபாதயித்தும் ந அசமர்த்தக அப்படின்னு அங்கே சேர்த்துக்கணும் சமர்த்தக ஏவ சரியா ம் எப்படி எப்படி கங்கா கங்காயாம் கோஷக கங்காங்கிறது கங்கா சப்தமானது தனக்கு சம்பந்தமான ஒரு தீர பிரதீத்திய லக்ஷணையா கொடுக்கறதோ அதே மாதிரி பிரயோஜனத்தை கொடுக்கறதுக்கும் அது அதுக்கு ஒரு சமர்த்தம் இருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு புரியுறதா கிளியரா இருக்கா நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணாவது காரிக்க நச்சாப்பி பிரயோஜன விசிஷ்டஏவீரே லக் தீரே லக்ஷனா விஷய பிரயோஜனையோ யுகபத்து யுக யுகபத்து பிரதீதி அனபியு அனவியுபகமாது ஸோ இப்போ வந்து சரி ஓகே நான் வந்து பிரயோஜன விசிஷ்ட ஏவ தீரே லக்ஷணா ந பிரயோஜன விசிஷ்டா அப்படின்னா சைத்திய பாவனம் முதலிய பிரயோஜனங்களோடு இருக்கிற தீரே கரையில் ஏவ அங்கே தான் அங்கே தான் நான் வந்து எப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் அட்டாச் த வேர்ட் த பிரயோஜனம் அலாங் வித் தீரம் சைத்திய பாவனத்வாதி விசிஷ்ட தீரே ஏவ லக்ஷணா அப்படின்னு சொல்லிக்கிறேன் எப்படி வந்து தீரத்தை நான் லக்ஷணா மூலமாக சொல்கிறேனோ அந்த தீரத்தை நான் சொல்லும் போதே எப்படி சொல்லிக்கிறேன் அப்படின்னா தீரகா எப்படிப்பட்ட தீரம் சைத்திய பாவனத்வாதி விசிஷ்ட தீரக அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேனே ஸோ ரெண்டுத்தையும் நான் லக்ஷணா மூலமாகவே சிந்திச்சிக்கிறேனே அப்படின்னா ந

இவைகள் ரெண்டுமே யுகபத்து சேம் டைம்ல வரத்துக்கு சான்ஸ் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கங்காயாம் கோஷகா பிரசக்தி அபாவாத்து கங்கா தீரே கோஷகா இது லக்ஷணையா ஞானம் ஒரு கிடைக்கிறது ஒரு ஞானம் கிடைக்கிறது அது காரணம் கங்காயாம் கோஷகா அந்த அந்த அதுக்கு காரியம் அதுக்கு என்ன கிடைக்குமோ அதுனா அந்த கங்காவில் இருக்கிற அந்த சீதலதா பாவனத்துவம்ங்கிறது காரியமாக இருக்கு ஆக மாத்திரம் விஷயம் பிரயோஜனம் இது ரெண்டும் சமகாலமா சொல்லலாம்னா அது முடியாது சரியா நான் தீரத்தோட சேர்ந்து ஒரு adjective மாதிரி போட்டுடுறேனே சைத்ய பாவனாத்வாதி விஷிஷ்ட தீரகா அப்படின்னு லக்ஷனா மூலமாவே நான் சித்திச்சு விடுறேன்னா முடியாது ஏன்னா அது வந்து லட்சணா தன்ய ஞானம் தீரம் இங்க பிரயோஜனம் இது ரெண்டும் வந்து அது காரணமா இருக்கு இது காரியமா இருக்கு இது ரெண்டும் வந்து ஒரே சமயத்துல அமையாது புரியுறதா

அந்த விவசாய ஞானம்ங்கிறது ஃபஸ்ட்டு நீ பார்த்த உடனே எனக்கு வந்து கட்டம் நீலகட்டம் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த நீலகா கட்டஹா அப்படிங்கிற ஒரு பிரத்யக்ஷ ஞானம் உனக்கு வருது அதுக்கப்புறம் நீலம் அகம் ஞாத்தவான்கிற ஒரு அணு விவசாயம் அணு விவசாயம் பின்வர ஞானம் என்பது சம்பவம் அதனால் நீ வந்து வெஞ்சனா வியாபாரத்தை ஒரேபடியாக எடுத்துக்காமல் இருக்க முடியாது நீ வெஞ்சனா வியாபாரத்தை தான் ஆகணும் ரசாதி போதன சம்பவே ததர்த்தம் அபூர்வ லக்ஷணா சாமர்த்திய கல்பனா சுதராம் அந்யாய ஏவ சாரம் சரியா இது வந்து அந்த 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 லக்ஷணா மூலமாக இந்த ரசத்துக்கு பிரதீதி வராது அதே மாதிரி இங்கே அந்த பிரயோஜனத்திலையும் நீ வந்து லக்ஷணா மூலமாக உனக்கு பிரயோஜனம் சித்திக்காது என்னெல்லாம் ஆகுங்கிறது இப்பதான் பார்த்தோம் ஒன்று ஒன்றா அதனால் நீ வந்து வெஞ்சனாங்கிறத ஒத்துண்டு தான் ஆகணும் சரியா ஆ ஓகே ஓகே இதோட முடிஞ்சு கொடுத்து ஓகே